ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில இந்திய அணி தோல்வி சந்திச்சதற்கும் இறுதிப் போட்டியில நியூசிலாந்து அணி தோல்வி சந்திச்சதற்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கள நடுவர்களோட தவறான தீர்ப்பு தான். அதன் காரணத்தினால பாத்தீங்கன்னா தற்போது இரண்டு அணிகளின் தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்த அந்த ஐசிசி விதியில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுத்து வந்துட்டு இருக்கு. அது பத்தின முழுமையான வருத்தை பார்ப்போம். அரையிறுதியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி LBW முறையில அவுட் வழங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாரு. அவருக்கு அவுட் கொடுக்கப்பட்டதும் அவரு DRS ரிவ்யூ சிஸ்டத்தை கையில எடுத்தாரு. அப்போது பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூ சிஸ்டம்ல அம்பையர்ஸ் கால்ஸ் அப்படின்ற முடிவு வந்து வந்துச்சு. அதாவது பால் பாதி ஸ்டெம்பிற்கு உள்ளேயும் பாதி ஸ்டெம்பிற்கு வெளியேயும் இருந்துச்சுன்னா அம்பையர்ஸ் கால் அப்படின்ற முடிவு வந்து கொடுக்கப்படும். அதாவது கள நடுவர்கள் என்ன முடிவு கொடுத்திருக்காங்களோ அதுவே வந்து இறுதி முடிவா எடுத்துக்கொள்ளப்படும். விராட் கோலிக்கு களத்துல இருந்த நடுவர் அவுட் கொடுத்திருந்த காரணத்தினால விராட் கோலி அவுட் அப்படின்னு சொல்லப்பட்டு வெளியேற்றப்பட்டாரு. அது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதே போல ஃபைனல்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான ஜேசன் ராய் பேட்டிங் செய்யும் போது அவருக்கு LBW கேட்டு நியூசிலாந்து வீரர்கள் முறையிட்டாங்க. ஆனா கள நடுவரோ அவுட் இல்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. DRS ரிவ்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அம்பையர்ஸ் காலா இருந்துச்சு. அதாவது கள நடுவர் அவுட் கொடுக்காத காரணத்தினால ஜேசன் ராய் அந்த அவுட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஜேசன் ராயோட விக்கெட் நியூசிலாந்து அணிக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்க அடுத்தடுத்த விக்கெட்டை இன்னும் சீக்கிரமா கழட்டி கண்டிப்பா இந்த போட்டியில வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா அதுவும் வந்து நியூசிலாந்து அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சு. இந்த காரணத்தினால தற்போது முன்னாள் வீரர்கள் மற்றும் தற்போதைய வீரர்கள் ரசிகர்கள் எல்லாருமே என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா LBW முறையில கள நடுவர்கள் எப்போதுமே சரியான துல்லியமான முடிவை வழங்குறது கஷ்டம். அதனால இந்த அம்பேஸ் கால்ஸ் அப்படின்ற ரூல்ஸ் எடுத்துடணும். அதாவது ரிவ்யூ எடுக்கும்போது பால் ஸ்டெம்ப்ல பட்டிருந்தாலே அது அவுட் அப்படின்னு கொடுத்துடணும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கோரிக்கையை வச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த விதிமுறையை மாற்றி அமைப்பதற்கு ICCயிடம் பரிந்துரைத்து அனைத்து கிரிக்கெட் நிர்வாகத்தின் உறுப்பினர்களும் இது பத்தி வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ICC இந்த விதிமுறையில மாற்றத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.